ஆதி ஐயா அவர்களின் 10வது நினைவேந்தல் என்று இந்த அழைப்பு மடலை கண்டவுடன் தெரிந்தேன். அவருடைய பாடலை இதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். கடவுளிடம் நேரடியாக கேட்பது போல இந்த கவிதை, இந்த கவிதை தான் என்னுடைய கவிதையை எழுத தூண்டியது. ஆகவே அதனை ஒரு முறை வாசிக்கிறேன். நீயும் நானும் பேசாத மாந்தாரை நீ படைத்தாய், அவர் பேசும் மொழிகளை யான் படைத்தேன். ஊசாடும் காற்றினை நீ படைத்தாய், அதில் உருக்கும் இசைக்களை யான் படைத்தேன். மண்ணுள் இரும்பினை நீ படைத்தாய், அதில் மக்களுக்கு எந்திரம் யான் படைத்தேன். விண்ணை அழகுற நீ படைத்தாய், அங்கு விரைந்திடும் ஊர்திகள் யான் படைத்தேன். உன்னை வணங்கிட ஓடுகின்றார், இங்கு என்னை வணங்கிட கூசுகின்றார். உன்னினும் நான் என்ன தாழ்ந்தவனா சொன்னால், உன்னை படைத்ததும் நான் அல்லவோ. இந்த கவிதைதான் அவரை பற்றிய இந்த கவிதையை என்னை எழுத தூண்டியது. அவருடைய நினைவாக, கடவுளினை படைத்தவனே மனிதன் என்றே கடவுளிடம் தோள் தட்டி சொன்னாய் தோழா. அடடாவோ ஐம்பெரிய இயற்கை தம்மை, அண்டமென அவன் படைத்தான் என்றார் முன்னோர். தொடர்ந்து அந்த இயற்கையனை தொட்டெடுத்து தொழில் வளமும் செதில் செதிலாய் செதுக்கி நின்றே படர்ந்து படர்ந்து உண்ணீரும் உணவுமாக படைத்தானே பாட்டாளி அவன் இன்று எங்கே. நெல் வயலில் உழுகின்றான் உலக மக்கள் நிறைவயிராய் சிரித்திடவே அன்று, அந்த நெல் மணிகள் குவித்து வைத்தே உடைமையாக்கி நீர் வறுமை கோடு போட்டு சிரிப்போர் யார் யார். பல்வரிசை முத்தென்றே முத்தம் மார்ந்தே பதடிகளை வளர்ப்பவர் யார். சாதி வேத செல்லரித்த ஓலைகளை கடவுள் வேறார் செதுக்கி வைத்து சீரழிப்போ யார் 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 யார். யாரென்றும் எவர் யாரென்றும் ஏனென்றும் கேட்போர் இங்கே அடாவடி பேர் வழியாய் சட்டம் போட்டு தேரேறி விட்டதனால் தெய்வம் தாமாய் தேசியத்தின் மீதேறி சிதைக்கும் கும்பல். ஊராரை நாட்டாரை ஒன்று சேர்த்தே ஊதாரிகள் சிலரை ஓங்க வைக்கும் பாரோடி பாதகங்கள் விளைக்கின்றார்கள் பகவானின் பிள்ளை என நடிக்கின்றார்கள். நெருப்பாற்றில் நீந்தியவன் நீதான் அன்றே, நீர் விசும்பை ஏந்தியவன் நீதான் என்றே, பருப்பொருளை முதலாக்கி கருத்து போரை படையின்றி சாய்த்தவனும் நீதான் நின்றே, தெருவிறங்கி புரட்சியினை தெளித்தாய் தெருவிறங்கி புரட்சியினை தெளித்தாய் அந்த தீப்பந்தம் ஏந்துகிற நேரம் இன்றே, அந்த தீப்பந்தம் ஏந்துகிற நேரம் இன்றே. அரும் உருவே ஆதியினும் அனலின் மூச்சே, அரும் உருவே ஆதியினும் அனலின் மூச்சே, அந்நாளை இந்நாளாய் உரைப்போம் வீச்சே. வணக்கம்.